இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். சமகால அரசியல் பத்தியும் போலி அரசியல்வாதிகள் பத்தியும் சுயநலமான தேசிய மத சாதியவாதிகள் பத்தியும் இப்ப இருக்கிற இளைய தலைமுறை இந்த சமுதாயத்தை எந்த மாதிரியான கண்ணோட்டத்தோட எந்த மாதிரியான மனநிலையோட அணுகணுன்றத பத்தியும் தெளிவா சொன்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இஷ்டத்துக்கு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல்ல மொத்தமே ரெண்டு வீடியோ தான் அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுல இப்ப நம்ம பேச போறது ரெண்டாவது வீடியோ, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படின்ற வீடியோ பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஓபனிங்லயே வந்துட்டு பெரிய சர்ச்சைகளை உண்டாக்கி கிட்டத்தட்ட போன மாசம் முழுக்க பேசப்பட்ட கந்தசஷ்டி கவசம் பின்னாடியே ஒழிக்கிற மாதிரி ஓபன் ஆகுது. இந்த கான்வர்சேஷன் மொத்தமும் வெறும் 5-6 நிமிஷம், அதுவும் ஒரு குடும்பத்துக்குள்ள அப்பா மகள் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் இந்த மூணு பேத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி. கடவுளே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு அப்பா, எல்லாத்துலயும் கடவுளை பார்க்குற ஒரு அம்மா, சுயமரியாதையோட தன்னோட கருத்துக்களை இன்னொருத்தவங்க மேல திணிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணு, இவங்க மூணு பேத்துக்குள்ள தான் இந்த கான்வர்சேஷன் நடக்குது. இந்த பாடல் கத சிருஷ்டி பாடல் கவலோட ஒழிக்கும் போது அது ஓப்பனிங்ல வந்துட்டு அந்த அம்மா பூஜையில சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. வேகமா கோபத்தோட அந்த அப்பா சொல்றாரு, எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லி இந்த போட்டோவுக்கு பொட்டு வைக்கிறதுன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு அந்த பூஜை ரூம்ல இருந்து பெரியாரோட படத்தை எடுத்து அந்த பொட்டு அடிச்சு கையில வைக்கிறாரு. உனக்கு அறிவே இல்லையா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணாதானே, முதல்ல போய் டிஃபன் ரெடி பண்ணு, எனக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு கட்டுறதுல அவர் ஒரு ஆசிரியர் அப்படின்றது நமக்கு தெளிவா புரிய வருது. அதுக்கப்புறம் அந்த அம்மா அங்கிருந்து கடந்து போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாங்க, செத்தவங்க எல்லாருமே சாமி தானே, அதனால என்ன இந்த பூஜை வச்சு சாமி கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கடவுளே இல்லைன்னு சொன்ன வரை கடவுளாக்கிட்டியா அப்படின்னு அவர் ரிப்ளை பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க நடந்து போயிருங்க. அந்த இடத்துல கேஷுவலா உட்காந்துட்டு இருந்த அவங்க பொண்ணு, காஃபி கப்ல கேஷுவலா உட்காந்துட்டு இருந்த பொண்ணு அப்பா கிட்ட, அம்மா என்னைக்காச்சும் உன்னை சாமி கும்பிட சொல்லி கம்பல் பண்ணிக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அப்பா சொல்றாரு, விட்டுருவானா நானு, அந்த மாதிரி கம்பல் பண்ண மட்டும் சாமி கும்பிட்டுருவானு கொஞ்சம் கெத்தா பேசும்போது அதை பொண்ணு சொல்றாரு, அதனாலதான்ப்பா எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த வார்த்தை கொஞ்சம் அப்பத்தமா இருந்தாலும் அந்த இடத்துக்கு அது தேவை அப்படின்றது பின்னாடிதான் புரிய வச்சு. அதான் அந்த பொண்ணு சொல்றா, இப்பதான்ப்பா உன்னோட பொண்ணா நானு அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா இப்படி பேசுற, எனக்கு நம்பிக்கை இருக்குமா, நீ என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தா போதுமா, எனக்கு நம்பிக்கை இல்ல, வா ஒரு தடவை போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்துருன்னு சொல்லும்போது, நீ சொன்னதுனால எதுவும் மாறாது, வேணும் அவங்க அம்மாவை கூட கேட்டுப்பாரு, நீ என் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீ சொன்னதுனால எதுவும் மாறாதுன்னு சொல்ற மாதிரி கடவுள் இல்லைன்னு நீ சொல்றதுனால கடவுள் இல்லைன்னு அவங்களுக்கு ஆயிருமா, எல்லாம் எதுவுமே மாறிடுமான்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கும்போது, இதுக்காக தான் அப்படி பேசுனியா, ஓகே ஒரு விஷயம் நான் கேட்கறேன், இப்ப நீ கடவுள் இருக்குன்னு சொல்றல, நான் இங்க இந்த மாடியில இருந்து குதிக்கிறேன், குதிக்க உன்னோட கடவுளை வந்து காப்ப சொல்லு, அது யாரா வேணா இருக்கட்டும், ஜீசஸா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், இல்ல புத்தரா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் வந்து என்ன பாதி வெளியில தூக்கிட்டு வர சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ரிப்ளை பண்றா, நீ கீழே விழுந்தனா உன கை கால் தான் உடையுமே தவிர எந்த கடவுளும் உன்னை காப்பாத்த மாட்டாங்க, இங்க கடவுள் பேரை சொல்லி எதுவுமே வந்து கருத்துக்களை திணிக்காதன்றதுதான் விஷயமே தவிர இந்த கடவுள் காப்பாத்துவாருன்ற கேள்வி இந்த இதெல்லாம் கேட்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு சொல்ற விஷயம், இப்ப கடவுள் வை தேர் இஸ் நோ காட், முதல்ல பெரியாரோட புத்தகங்கள் நான் கொடுக்குறேன் படி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த பொண்ணு ரிப்ளை பண்றா, இல்ல நான் நீ சொல்ற பெரியார்ல இருந்து கடவுள் இல்லைன்னு சொன்ன எல்லாருமே கடவுள் இல்லைன்றத மட்டும்தான் சொன்னாங்க தவிர கடவுள் இல்லைன்றத மத்தவங்கள திணிக்கணுன்ற எண்ணத்தை சொல்லல, இங்க ஒருத்தங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கொண்டாடுறதுல தப்பே இல்லை, ஒருத்தங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கொண்டாடுறதுல தப்பே இல்லை, பிடிக்காத விஷயத்த அசிங்கப்படுத்தும்னு நினைக்கும் போது அந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு. இது எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு வார்த்தை அப்படின்றது நிச்சயமா இந்த மாதிரி வந்து சமூக சூழல இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் சமூக சூழல இது தினமும் செஞ்சுட்டு இருக்கிறவங்களால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்றாரு, இந்த ஊர்ல நடக்கிற இந்த நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் உங்க கடவுள் தானே காரணம், உங்க கடவுள் தானே வந்து பல வன்முறைகளை தூண்டி விட்டு இருக்காரு, உங்க கடவுள் பேரில் தானே இத்தனை பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லுவேன், கடவுளா இதையெல்லாம் கொண்டு வந்தாரு, கடவுளா இந்த பிரச்சனைலாம் தூண்டி விட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கிற கேள்வி, அந்த இடத்துல எவ்வளவு பெரிய பகுத்தறிவாளராக இருந்தாலும் செருப்பறிவாளர் மாதிரியான கேள்வியாக தான் இருக்கு. ஏன்னா கடவுள் பேரை சொல்லி, மதத்தின் பேரை சொல்லி, ஜாதியின் பேரை சொல்லி, இனத்தின் மொழியின் பேரை சொல்லி, பல விஷயங்களை சொல்லி நம்ம தான் இந்த இடத்துல பிரிவினைவாதத்தை தூண்டி பிரச்சனைகளை தூண்டிட்டு இருக்கோமே தவிர எந்த கடவுளும் எந்த மனமும் இங்க வந்து எந்த பிரச்சனையும் தூண்டல அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கம், தெளிவான உண்மையும் கூட. அந்த இடத்துல சொன்ன உடனே அவருக்கு வந்து சுருக்குனாகுது, இந்த மாதிரி இப்படி எல்லாம் பேசாத, என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ பெரிய பொண்ணா வளர்ந்துட்டு அதனால பாக்குறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போறாரு. சத்தம் போடும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்றா, இதெல்லாம் நடக்குது, தன்னோட மதத்துக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்றவனும், தன்னோட ஜாதிக்காக காப்பாத்துறேன்னு சொல்றவனும், தன்னோட சுயலாபத்துக்காகவும் தன் புடைக்கிறதுக்கு தானே இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இதை தாண்டி எங்க இருந்து கடவுள் வந்தாங்க, கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க இல்லை, நான் கடவுள் இருந்தாலும் நல்லாருக்கும் சொல்ல, கடவுள் இல்லைன்னு சொல்ல, இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஏன் இன்னொருத்தங்க உங்க கருத்துக்களை இன்னொருத்தங்க மேலே திணிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறேன், உங்களோட விஷயத்த நீங்க கொண்டாடுறீங்க அப்படின்னா உங்களோட நிப்பாட்டிக்கோங்க, அதை வச்சு இன்னொருத்தங்களை அசிங்கப்படுத்தும் போது இங்க பிரச்சனை உருவாகுதுன்னு சொல்லி அந்த பொண்ணு தெளிவா இந்த விஷயத்த முடிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நகர்ந்து போறது அவங்க அப்பா கோபத்தோடு இருக்கும்போது அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் போயிட்டு ஒரு 2 செகண்ட் பேசுறாங்க. பேசும்போது அந்த இடத்துல அவங்க அம்மா சொல்றாங்க, என்ன நம்ம அப்பா இவ்வளவு நல்லதுன்னு நம்மள பாத்துக்கிறாரு, இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி இப்படி பேசுனேன், எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா
நீ வந்து அவர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பாக்குறேன், நான் பிறந்ததுலேருந்தே பாக்குறேன் இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும் போது எமோஷனலா அந்த இடத்துல பெரியாரோட படத்தை பார்த்து அந்த அப்பா வந்து பூரிச்சு போறாரு. சரியா தான் சொன்னா, ஏன் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி அந்த ஷார்ட் ஃபிலிம் முடியற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல யாரு சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, எல்லாரோட கருத்துக்களையும் அப்படியே உள்வாங்கிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் நம்மளோட மக்களுக்கும் என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அந்த இடத்துல சுயமரியாதையை பத்தியும் பெண் விடுதலை பத்தியும் பெரியார் பேசின ஒரு வார்த்தை ஓங்கி வரைச்சா மாதிரி இருந்துச்சு. அவங்க அப்பாவையும் சேர்த்து அவங்க அப்பா சொல்லும் போதே சரியா சொன்னா ஏன் பொண்ணு இல்லைன்னு சொல்லி அந்த பெருமிதப்படுறது, அந்த பொண்ணு வந்துட்டு உண்மையிலேயே சுய கர்வத்தோட அந்த கருத்துக்களை திணிக்க கூடாதுன்றதும் பெண் சுதந்திரத்தை பத்தியும் பேசுறது அவ்வளவு அருமையா இருந்துச்சு. கடவுள் மறுப்பு அப்படின்றது உங்களோட நிக்கட்டும், அதை அசிங்கப்படுத்துற மாதிரி இன்னொருத்தவங்க மேல திங்கிறார். இப்ப கந்தசஷ்டி கவசம் பிரச்சனை நடந்ததும் இதே மாதிரி தான். இந்த மாதிரி பல இடங்கள்ல மதத்தின் பேரால, இனத்தின் பேரால, மொழியின் பேரால பல பிரச்சனைகள் தூண்டப்பட்டு நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கெல்லாம் பின்னாடி பின்புலம் பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பொண்ணு அதுக்கு ஷார்ட் ஃபிலிம்ல சொன்ன மாதிரி சுயநலம் மட்டுமே தெளிவா இருக்குது. இங்க மக்கள் சார்ந்த அரசியல் செஞ்ச அதிகமான தலைவர்கள் இன்னைக்கு இல்லாம போயிட்டாங்க. அந்த மாதிரி தலைவர்கள் இனி உருவாகுவாங்கன்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிற நிறைய நிறைய தேசியவாதிகள், நிறைய அரசியல்வாதிகள் எல்லாருமே போலியான பிம்பத்தை உருவாக்கி மக்களை முட்டாளர்களாக்குறது நிறைய நீ யூடியூப் வீடியோஸ்ல ஒரு கமெண்ட் செக்ஷன்லயோ இல்ல ஒரு பேஸ்புக்லயோ ஒரு கான்ட்ரவர்சியை பார்க்கும்போது அவ்வளவு மன உறுத்தலா இருக்கு, நெருடலா இருக்கு. இவங்க எல்லாம் வந்துட்டு எந்த மாதிரியான சந்ததியை உருவாக்கிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி மக்களை வந்துட்டு தப்பா மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணி வந்து இளைஞர்களை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இருந்தா புரியறது தெளிவா ஒரு விஷயம் நமக்கு புரியுது. அடுத்த தலைமுறை என்னவாகுமோன்ற பயமும் நமக்கு வருது. ஏன்னா இந்த பயம் நிச்சயமா நமக்கு வந்தாகணும், நம்ம பிள்ளைகளும் இதே சமுதாயத்துல வாழ போகுதுன்றது. ஓவரால் நிச்சயமா இந்த ஷார்ட் ஃபிலிமை நீங்க பார்க்கணும். இந்த ஷார்ட் ஃபிலிம் இன்னைக்கு மக்கள் வந்து நல்லா இருந்தா போதுன்ற நீங்க அடிச்சுட்டு சாகிற அரசியல் எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமா பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சமகால அரசியலை பேசுற உண்மையிலேயே நடுநிலையான மக்கள் மனநிலையை பேசுற மாதிரியான ஒரு வீடியோவா இருந்துச்சு இது. அந்த குரூப்க்கும் அந்த டீமுக்கும் ரொம்ப நன்றி. அந்த இஷ்டத்துக்கு சேனல் நிச்சயமா இந்த மாதிரி நல்ல நிறைய விஷயங்களை வந்து மக்களோட பகிர்ந்துக்கோங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் மக்களை வந்து முட்டாளாக்கி உணர்வுபூர்வமா தூண்டி விட்டு சண்டையிட செய்யற மாதிரி தான் இருக்கு. உங்களை மாதிரி நிறைய பேர் முன் வரணும், நிறைய பேர் முன் வந்தால் தான் மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேர் செய்யணும், நிறைய பேர் செய்யணும், நிறைய பேர் இதை பத்தி பேசணும். நன்றி.